Hi friends, ellarkum vanakkam. Na unga Vignesh. In the video, TNPSC current affairs engirundhu padikkanum, eppadi padikkanum. TNPSC group 1, group 2, group 4 endha exam arundhalum current affairs kana oru strategy idu vandu irukkum. Ella source nam vandu paapom. Current affairs skip pannave koodadhu. Mukkiyama group 1, group 2 la current affairs skip panna exam posting vaangradhe kashtam aayidum. Group 4 la oru top level rank enak venum appadina neenga ella subject um padichidha aagum skip panna koodadhu. Okay? சரி, எல்லாமே நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான ஒரு மாஸ்டர் பேட்ச் பைலிங்குவல் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எது படிக்கணும், எங்கே படிக்கணும் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸ் நம்ம வந்து பார்த்துடலாமா? ரைட்டா? ஸோ சிலபஸை ஃபுல்லாலாம் படிக்க போகிறது கிடையாது, பயப்படாதீங்க. ஒரு சில டாபிக் மட்டும் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். ஏன் சிலபஸை வந்து படிக்கணும், எந்த டாப்பிக்காக இருந்தாலுங்க, பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஓகே, டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தாண்டி அவங்க கேட்க போகிற கேள்விகள் அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஸோ சிலபஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அடுத்த அளவுக்கு வந்து பிறகு போக முடியும். எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, பிளேசஸ் அண்ட் நியூஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் இங்கே வந்திருக்கு நூல்களும் ஆசிரியர்களும் இடங்களும் விளையாட்டு அப்படின்ற விஷயம் வந்து உண்டு. இப்போ ஒரு பேப்பர் வந்து படிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பேப்பர் ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கு. பேப்பர் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு புக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமஸான புக்கு வந்து பின்னாக இருக்குது, அந்த புக்கை எழுதுனவங்க இறந்து போயிட்டாங்க, இது ஒரு அவார்டு வந்து பின்னாக வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் சிலபஸில் புக்ஸ் வந்து பின்னாக படித்தோமே அப்போ எக்ஸாம் வந்து பின்னாக வரலாம், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிளேஸ் வந்து பின்னாக இருக்குது, ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து பின்னாக நடக்குது, இல்லைனா ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் மாநாடு வந்து பின்னாக வைக்கிறாங்க, எக்ஸாம்பிள் G20, G7 மாநாடு, சார்க் மாநாடு, அந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குன்னா பிளேசஸ் இன் நியூஸ் ஏதோ ஒரு இடம் வந்து பின்னாக பார்த்தோமே அப்போ எக்ஸாமில் வந்து பின்னாக வரலாம். அப்போ அந்த டாப்பிக்கை பார்க்கும்போது, ஒரு பேப்பரை பார்க்கும்போது இங்கேருந்து கேள்விகள் வரலாம்ன்ற பாயிண்ட் மைண்டுக்கு வந்து பின்னாக வரணும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு பேப்பரில் எப்படி வந்து பின்னாக படிக்கலாம், அதுக்கான சோர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன், எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயம் டெமோ வந்து காட்டுறேன். அதை பார்க்கும்போது இன்னும் கிளியராக வந்து பின்னாக புரியும். ஓகே, ஸோ எல்லா சிலபஸ் வந்து பின்னாக ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ பாலிட்டியில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, ஜியோகிரஃபியில் லேண்ட்மார்க்ஸ், புவியில் அடையாளங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த டாபிக் பாருங்கள், எக்கனாமிக் கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்லையும் இருக்கும், பிலிம்ஸ் லெவலையும் இருக்கும். ஸோ சிலபஸை ப்ராப்பராக மக்கப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பின்னாக்க போக முடியும். ஓகேவா? கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையுமே சிலபஸை ஃபுல்லாக வந்து படிச்சிருங்க. ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் வைஸாக கரண்ட் அஃபேர்ஸை எப்படி வந்து பின்னாக கேட்கலாம், அதை நம்ம வந்து பின்னாக பார்க்கணும். ஒரு பேப்பர் வந்து இருக்குது, பேப்பரில் இந்த டாபிக் அந்த டாபிக் எல்லாம் வந்து பின்னாக ஓகே. ஆனால் ஒரு பாலிட்டி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துருக்கு இல்லையா. இப்போ பாலிட்டியில் வந்து பாருங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பப்ளிக் கவர்னன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்கீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கீம்ஸ் அப்படின்னா அது எப்படி வந்து அணுகணும், அந்த பாயிண்ட்டை நம்ம ஃபுல்லாக வந்து பிறகு பார்க்க போகிறோம். ஜியோகிரஃபி தனியாக, பாலிட்டி தனியாக ஃபுல்லாக வந்து பிறகு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியை வந்து பார்ப்போம். இந்திய ஆட்சியில் என்ன மாதிரி கேள்விகள்லாம் வந்து பிறகு வரலாம், ஒரு சில பாயிண்ட் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் அப்படின்ற விஷயம், நியமனங்கள். இந்த அப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப வந்து பின்னாக முக்கியம். ஏன்னா அதிகமான கேள்விகள் இங்கே தான் வந்து பின்னாக வரும், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து கேட்டுருவாங்க. சரிப்பா, இந்த அப்பாயின்மெண்ட்டை நான் எப்படி வந்து பின்னாக படிக்கணும், எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு கவர்னர் வந்து பின்னாக இருக்கார், ஸ்டேட்டோட ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் வந்து பின்னாக பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட்டு, இதை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு நியூஸாக கடந்து போகவே கூடாது. ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட்டாங்க, ஓகே முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி கடந்து போகவே கூடாது. ஏன்னா கேள்விகளில் கவர்னர் பேர் என்னென்னு கேட்க போகிறது கிடையாது, பாயிண்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லும் போது, அப்பாயின்மெண்ட் அப்படின்னா கவர்னரை யார் அப்பாயின் பண்ணாங்க, ஓகேவா, எந்த கேட்டகரியில் அப்பாயின் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து பின்னாக எலிஜிபிள். எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் அப்பாயின் பண்ணும்போது தமிழ்நாடு சாராத ஒரு நபராக வந்து பின்னாக இருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராமல் வந்து பின்னாக இருக்கணும். ஒரு கவர்னருக்கான ஏஜ் லிமிட் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, அவரை எப்படி வந்து பின்னாக்க ரிமூவ் வந்து பின்னாக பண்ண முடியும், உச்சபட்சமான பவர் என்ன வந்து பின்னாக இருக்குது. இப்போ பேப்பரில் ஒரு ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அது மட்டும் தான் நியூஸாக வந்து பின்னாக வரும். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ வந்து பின்னாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வருது, NHRC அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித உரிமைகள் ஆணையம் இல்லையா. இப்போ இந்த மணிப்பூரில் இஷ்யூ வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கேன். அந்த மணிப்பூர் இஷ்யூக்கு அதிகமாக பேசப்பட்ட வார்த்தை இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித மீறல்கள் நடக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இந்த NHRC-யை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் சில மெம்பர்ஸ் வந்து பின்னாக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த மெம்பரை பெருசாக வந்து பின்னாக அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி வந்து பின்னாக அப்பாயின் பண்ணுறாங்க, எத்தனை வருஷம் அவங்க அந்த பதவியில் வந்து பின்னாக இருக்க முடியும், என்ன ஏஜ் லிமிட்டில் அவங்க வந்து பின்னாக இருக்கலாம்,
என்ன பண்ணால் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பார்க்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா 360 டிகிரி நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பார்க்கணும். ஓகேவா? அப்போ அப்பாயின்மெண்ட்னால் எதெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப சிம்பிள். ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின் பண்ணுறது, இல்லைனா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு ஹெட்டை வந்து இப்போ நாக்கா பண்ணுறது, ஒரு கமிட்டி வந்து இப்போ நாக்கா போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நீட் இந்தியாவில் கொண்டு வரலாமா கொண்டு வர வேணாமா அப்படின்ற விஷயம் ஒரு கமிட்டி வந்து இப்போ நாக்கா ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு மர்டர் கேஸ் வந்து இப்போ நாக்கா போய்கிட்டு இருக்கும், அந்த கேஸ்க்கு ஒரு கமிட்டி வந்து இப்போ நாக்கா போடுவாங்க. அப்போ அந்த கமிட்டியை யார் வந்து இப்போ நாக்கா பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள். இப்போ டிஎன்பிசியில் ஒரு சேர்மன் வந்து அப்பாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேர்மனை எப்படி அப்பாயின் பண்ணலாம், எப்படி ரிமூவ் பண்ணலாம், என்ன ஏஜ் இருக்குது, என்ன அதிகாரங்கள் இருக்குது, என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போ அந்த அப்பாயின்மெண்ட்னால் எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயமாக வந்து பிள்ளைக்க வரும். அப்போ ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் படிக்கும்போது அப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து படிச்சிருக்கணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து பிள்ளைங்க எல்லாம் சொல்லியிருக்கேன், ரைட்டா? அடுத்து என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ், தீர்ப்புகள், யார் யார், ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ரொம்ப வந்து பிள்ளைக்க முக்கியங்க. என்ன அப்படின்னா அந்தளவுக்கு ஃபிலிம்ஸில் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்க மாட்டாங்க, குரூப் ஒன் மெயின்ஸுக்கெலாம் மேபி யூஸ் ஆகலாம். பட் ஃபிலிம்ஸ் என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸாக வந்து பின்னாக்க இருக்கலாம். எக்ஸாம்பிள், யூசிசியை வந்து பின்னாக்க நியூஸாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் அப்படின்னு. இன்கேஸ் உங்கள் எக்ஸாம் கிட்டே வரும்போது இதை பற்றி ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா நிச்சயமாக கேள்விகள் இடம்பெறும். ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக வந்து பின்னாக இருக்குது, ஏகப்பட்ட தீர்ப்புகள் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எந்த ஒரு விஷயம் ஒரு ட்ரெண்டில் வந்து பின்னாக போகுதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதற்கு எதிராக இருக்கிற விஷயங்களும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும். இப்போ நீட்டு இந்தியாவுக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான ஜட்மெண்ட் என்ன வந்து பின்னாக வந்திருக்கு. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிபிள் தலாக் அப்புறமா சொன்னாங்க இல்லையா? அப்போ ட்ரிபிள் தலாக் அப்படின்ற விஷயம் முக்கியமான ஒன்று, இந்த யூசிசிக்கும் ட்ரிபிள் தலாக்கும் லிங்க் வந்து பின்னாக இருக்குது. ஓகே, இப்போ ட்ரிபிள் தலாக் என்ன ஜட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, யார் கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம், என்ன பேக்ரவுண்ட், எல்லாமே நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கோர்ட்ஸை பற்றி நீங்கள் படிக்கும் போது முக்கியமான விஷயம் இந்த அப்பாயின்மெண்ட்டை லிங்க் பண்ணி படிங்க. ஏன் அப்படின்னா இந்த கொலிஜியம் அப்படின்ற வார்த்தை அடிக்கடி பேப்பரில் நீங்கள் வந்து பின்னாக பார்க்க முடியும் இல்லையா? கொலிஜியம் அப்படின்னா என்ன, ஒரு கமிட்டி மாதிரி வந்திருப்பாங்க, அந்த கமிட்டி தான் ஜட்ஜை வந்து பின்னாக செலக்ட் பண்ணி அப்பாயின் வந்து பின்னாக பண்ணுறாங்க இல்லையா? அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின் பண்ணுறாரு. அப்போது அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்து பின்னாக வரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயங்கள், ப்ரொமோஷன் கொடுக்குற விஷயங்கள், சிஜே வந்து பின்னா அப்பாயின் பண்ணுவாங்க, இதெல்லாம் யார் வந்து பின்னாக பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் கோர்ட் சம்மந்தப்பட்டு பார்த்துருக்கணும். ஓகே, அடுத்தது இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். யார் அப்படின்னா அசம்பிளி இஷ்யூஸ், சட்டசபை விவகாரங்கள் ரொம்ப வந்து பின்னாக முக்கியம், கேள்விகள் நிறைய வந்து பின்னாக வரலாம். சட்டசபை அப்படின்னா இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு அசம்பிளியும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும், பார்லிமெண்ட்டை வந்து பின்னாக பார்த்துருக்கணும், நாடாளுமன்றம். ஏன் வந்து பார்லிமெண்ட்டை நான் வந்து பின்னாக இதை பார்க்கணும் அப்படின்னா கேள்விகள் எப்படி வரலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 0 ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஸ்டின் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்வி நேரம் அப்படின்ற விஷயம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்லா தீர்மானம், சென்சர் மோஷன் கண்டன தீர்மானம், இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து பின்னாக வரும். இது எல்லாமே பேப்பரில் வரும்போது உங்கள் பாலிட்டி புக்கை நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பெருசாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இந்தியா லெவலில் ஒரு பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக இதோ ஒன்று வந்து பின்னாக இருக்குது. நானும் வீடியோ வந்து பின்னாக கொடுத்துருந்தேன் கிளியராக. அப்போ என்னென்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கு அதிகாரம் இருக்குது, என்ன மாதிரி பண்ணால் ஒரு ஆட்சியை கலைக்க முடியும், என்ன பண்ணால் ஆட்சியை காப்பாற்ற முடியும், எல்லாமே நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும். ஏன்னா ரீசன்ட் ட்ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கேட்குறாங்க, அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எல்லா ஆங்கிலும் இங்கே வந்து பின்னாக பார்த்துருக்கணும். ஒரு அசம்பிளி இஷ்யூ வந்து வருது, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மான்சூன் செஷன் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, இல்லைனா ஒரு விண்டர் செஷன் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, பருவக்காற்று அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் அப்புறமா சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக பார்த்துருக்கணும். ஓகே, அடுத்தது அமெண்ட்மெண்ட், அரசமைப்பு திருத்தம், முக்கியமான விஷயம் வந்து பின்னாக வருது. இப்போ ஜிஎஸ்டி வந்து பின்னாக கொண்டு வராங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் அங்கே வந்து மேக் பண்ணுறாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி விஷயம் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும், அந்த அமெண்ட்மெண்ட்டோட ப்ளஸ்ஸும் பாருங்கள், மைனஸ் வந்து பின்னாக பாருங்கள். ரொம்ப டெப்த்தாக போயிட்டு ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, என்ன அமெண்ட்மெண்ட்டு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்தால் என்ன ஆகும், கொண்டு வரலாம் என்ன ஆகும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எங்கே, ஏன், எப்போது, எதற்காக, இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது தான். அடுத்தது இன்றைக்கி நாட்டில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு இருக்குது, ஒன்று ஜுடிஷரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் மூணு பேருக்குமான ஒரு பிரச்சனை, இன்னொன்று கூட்டாட்சி தத்துவம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், மணிப்பூரில் இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மணிப்பூரில் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நாங்களாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் தான் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க,
லெஜிஸ்லேட்டிவ் ஒரு சட்டமன்றமாக இருக்கிறாங்க, இவங்களை மீறி ஜுடிஷியரி வேலையை பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்க மூணு பேருக்குமான சம்மந்தம் என்ன வந்து இப்போ வருது? இப்போ வந்து வேளாண் மசோதா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபார்ம் பில். அந்த ஃபார்ம் பில்லுக்கான கமிட்டியை கவர்மெண்ட் போல் சுப்ரீம் கோர்ட் வந்து பிணக்க போட்டிருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட ஒரு பில்லுக்கு சுப்ரீம் கோர்ட் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த மூணுத்துக்குமே விஷயம் வந்து பிணக்க இருக்குது. இவங்க மூணு பேரும் ஒரு மூணு முக்கியமான தூண்கள் இந்தியாவில். அதை நீங்கள் என்ன பண்ணியாகணும், இவங்க மூணு பேருக்கும் என்ன விஷயம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி என்ன வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்னா டெல்லி வந்து பினாக எடுத்துக்கலாம். டெல்லியில் ஒரு கவர்னருக்கு என்ன வந்து பினாக அதிகாரம் அப்படின்ற விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்கும் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு விஷயம் வந்து பினாக போய்கிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க, அப்போ ரெண்டு பேருக்குமான டசு மாதிரி போய்கிட்டு இருக்கலையே, அதை நீங்கள் நோட் பண்ணியாகணும். ஓகே, அடுத்தது ஃபெடரல் இஷ்யூஸ், கூட்டாட்சி தத்துவம். இது ரொம்ப முக்கியமாக பேசப்படுற விஷயம். அடிக்கடி நீங்கள் வந்து படம் பார்க்கலாம், முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த வார்த்தை அடிக்கடி வந்து பிணக்க வரும். இந்த திராவிட மாடல் வார்த்தை வருது அப்படின்னா அந்த இடத்துல ஃபெடரலும் என்ற வார்த்தை வந்து பிணக்க வரும். ஏன் அப்படின்னா ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட்டுக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு மாநிலங்களுக்கு. அப்போ அந்த மாநிலத்துக்கான அதிகாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் தட்டி பறிக்கிறாங்களா இல்லை பறிக்கலையா, என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன விஷயம் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து பிணக்க பார்க்கணும். அதுக்கான ஆர்டிகல் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு டாப்பிக்கே வந்து பிணக்க இருக்கும். இந்தியாவில் குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க, முழுமையாக ஃபெடரலிசம் வந்து கிடையாது, பாதி ஃபெடரலாக இருக்கும் பாதி யூனிடரியாக வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரம் இருக்குது, ஸ்டேட்டுக்கும் அதிகாரம் இருக்குது. அப்போ யாருக்கு என்னென்ன எங்கெங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டி இஷ்யூஸ். யார் எங்கே போனாங்க, எங்கே வந்தாங்க, யார்கிட்ட போய் விழுந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா, நல்லா பாருங்கள், பாலிட்டிக்ஸ் தேவை கிடையாது, பாலிட்டி மட்டுமே போதுமானது தான். என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கட்சி வந்து பின்னாக உடையுது, அந்த கட்சி உடஞ்சி யார் எங்கே போகிறாங்க, யார் காலை விழுறாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நமக்கு என்னென்னா ஒரு கட்சி உடஞ்சா எலெக்ஷன் கமிஷன் என்ன வந்து பின்னாக பண்ண முடியும், ஓகேவா? இதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்ற சொல்லுவாங்க, கட்சி தாவல் சட்டம் 52nd அமெண்ட்மெண்ட் 1985 வந்து பின்னாக வந்திருக்கும். அப்போ ஒரு கட்சி வந்து பின்னாக தாவறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மேலே யார் ஆக்ஷன் எடுக்க முடியும், ஸ்பீக்கர் ஆக்ஷன் எடுக்கலாமா, இல்லை எலெக்ஷன் கமிஷன் அவங்க எடுக்க முடியுமா, தேர்தல் ஆணையத்துக்கு என்னால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, சுப்ரீம் கோர்ட் உள்ளே வரலாமா வரக்கூடாதா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து அணுகணும். சரி, இது எல்லாமே கேள்விகளாக ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. அடுத்தது தேர்தல், தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் இருக்குது, என்ன மாநிலங்கள்லாம் ரீசெண்டாக எக்ஸாம் வந்து பின்னாக வச்சுருக்காங்க, எங்கெல்லாம் வந்து பின்னாக போயிருக்கு, எலெக்ஷன் வந்து பின்னாக பார்த்துருக்கோம், எல்லாமே கணக்கு பண்ணி பார்க்குறது தான் எலெக்ஷன் கமிஷன் வேலையாக வந்து பின்னாக இருக்கும். அப்போ உங்கள் வேலை என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் எந்தெந்த தேதிகளெல்லாம் நீங்கள் வந்து பின்னாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அஞ்சு ஸ்டேட்டுக்கும் ஒன்றா வந்து பின்னாடி எலெக்ஷன் வந்து பின்னாக வைப்பாங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து பின்னாக வைக்கிறாங்க அதை நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும். சரியா, ஒரு எம்எல்ஏ வந்து பின்னாக ரிமூவ் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அதிகமாக வந்து பின்னாக பணம் வந்து கொடுக்குறாங்க, அந்த பணம் கொடுக்கறதுனால எலெக்ஷன் கேன்சல் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இது எல்லாமே பாலிட்டிக்கான ஒரு பேசிக்கான விஷயங்கள். சரியா, ஒரு பேப்பரில் சாம்பிள் நான் வந்து கொண்டு வரேன், அதை பார்க்கும்போது இன்னும் டெப்த்தாக வந்து பின்னாக புரியும். கிளியர், ஓகே. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னாலே இவர் தாங்க ஸ்கீம்ஸு, இதை விடவே வந்து பிணக்க முடியாது. ஸ்கீம்ஸை என்ன மாதிரி படிக்கணும், ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்கீம் வந்து பிணக்க வருது, எக்ஸ் ஸ்கீம் வருது அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க, எந்த அமைச்சகம், இது ரெண்டு விஷயம் வந்து இருக்குது. யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு, இன்னொன்று யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. புரியுதா பாயிண்ட் உங்களுக்கு? எக்ஸாம்பிள், சில பேர் ரிமோட் வச்சு ஆன் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மினிஸ்டராக இருப்பாங்க, அதை நடைமுறைப்படுத்தல ஒரு மினிஸ்டர் வந்து பினாக இருப்பாங்க. அப்போ யார் லான்ச்சு யார் இம்ப்ளிமெண்ட் அதை வந்து பார்த்துருக்கணும். அவங்களோட டார்கெட் என்ன, யார் டார்கெட் பண்ணுறாங்க, அதாவது உமன்ஸ் டார்கெட் பண்ணுறாங்களா, பிபிஏ டார்கெட் பண்ணுறாங்களா, விவசாய டார்கெட் பண்ணுறாங்களா, புவர் டார்கெட் பண்ணுறாங்களா, யாரை முக்கியமாக ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. டியூரேஷன், கால அவகாசம் 5 வருஷமா 10 வருஷமா அதை நீங்கள் வந்து பினாக பார்த்துருக்கணும். ஃபினான்ஷியல் சப்போர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒட்டு மொத்தமாக கொடுக்குறாங்களா இல்லை ஸ்டேட் பாதியாக கொடுக்குறாங்களா. எக்ஸாம்பிள், ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு 100% சென்ட்ரல் மட்டுமே கொடுத்துருவாங்க, ஒரு சில ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 60% சென்ட்ரல் 40% ஸ்டேட் அப்புறம் மாதிரி வரும். நார்த் ஈஸ்ட்டுக்கு 90% சென்ட்ரல் 10% ஸ்டேட் அப்புறம் மாதிரி வந்து நகை வரும். ஹிமாலயன் ஸ்டேட்டுக்கு 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறம் மாதிரி வந்து வரும். அப்போது ஒரு ஒரு ஸ்கீம்ஸ்க்குமே எந்த அளவில் ஃபினான்ஸ் கொடுக்கப்படுது, பேக்ரவுண்ட் பின்புலம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஸ்கீம் வருதுன்னா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று, எந்தெந்த மாநிலங்களில் முதல் முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி கேள்விகள் இல்லாத பேப்பர் இருக்க முடியாதுங்க, கேள்விகள் நிச்சயமாக வந்து பின்னாக வரும். இந்த ஆர்டர் மட்டும் பாருங்கள், மொத்தம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 பாயிண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்கீம்ஸ் நீங்கள் ரெடி. சரியா, அடுத்தது ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ஜிஐ இண்டிகேஷன், புவிசார் குறியீடு அப்படின்ற பாயிண்ட்டு.
நிறைய வந்து பினாக வரும். தமிழ்நாட்டில் இவ்வளோ வந்து பினாக் கொடுத்துருக்காங்க அண்டு மற்ற மாநிலங்களும் நீங்கள் வந்து பினாக பார்க்கணும், வெறும் தமிழ்நாடு மட்டும் வந்து பினாக் கிடையாது. சரியா, மற்ற ஸ்டேட்ஸ்லையும் ஜிஐ டேக் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து பினாக பார்க்கணும். அண்ட் ஜியோகிராஃபினாலே மான்சூன் தாங்க ரொம்ப ரொம்ப வந்து பினாக இம்பார்ட்டன்ட். பருவக்காற்று அடிக்கடி கேட்குற கேள்வியாக வந்து பினாக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு ஜியோகிராஃபியோட ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டராக வந்து பினாக உண்டு. சரியா, மான்சூன் அப்படின்னு சொல்லும் போது எங்கே வந்து பினாக ஆரம்பிக்கிறாங்க? இப்போ ஜூன் மாதம் மான்சூன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து பினாக பரவுது, மான்சூன் பற்றின விஷயங்கள் எந்த மாதிரி பினாக ஃபார்ம் ஆகுது, ஒரு டென்த் புக்கில் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். கிளியர். அடுத்தது டிசாஸ்டர்ஸ், வல்கனோ, எர்த்குவேக், எங்கே வந்து நடக்குது, என்ன பெருசாக வந்து பினாக போயிருக்கு, அந்த பிளேஸ் நீங்கள் வந்து பினாக பார்த்துருக்கணும். அடுத்தது அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ், வேளாண்மை தகவல்கள். இது என்ன அப்படின்னா இப்போ நியூஸில் வந்து பினாக வரும், காரிஃப் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க, ராபி கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து என்ன என்ன பயிர்களை பற்றி பேசப்பட்டிருக்கு? எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்ற விஷயம், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த பயிர்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கெல்லாம் வந்து பினாக கொடுக்கல, பட்ஜெட்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பினாக பார்த்துருக்கணும். மான்சூனில் எந்த பயிரெலாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் பாதிக்கப்படல, அது நியூஸாக வரும், அது நீங்கள் வந்து பார்க்கணும். இன்னொன்று லொக்கேஷன்ஸ், நம்ம நாட்டு தலைவர்கள் எங்கன்னா போகிறாங்க அப்படின்னா எங்கே வந்து பினாக போகிறாங்க, ஒரு எதனா மாநாடு வந்து நடக்குது. எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸுக்கு, ஈஜிப்டுக்கு நம்ம பிஎம் வந்து பினாக போயிருக்காங்க அப்படின்னா அங்கே போகும்போது என்னென்ன அதிகாரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன மரியாதை அவங்க வந்து பினாக கொடுத்தாங்க, என்ன அவார்டு அவங்க வந்து பினாக கொடுத்தாங்க, என்ன விஷயங்கள் சைன் பண்ணாங்க, அந்த பிளேஸ் வந்து பினாக பார்த்துருக்கணும். முக்கியமாக எந்த மாநாடு எந்த பிளேஸ் அதையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். சரி, இது ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். எக்கனாமி, பொருளியல் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் திட்டம், நம்ம எப்படியே பார்த்துருவோம் எந்த மாதிரி கவர் பண்ணோம் அப்படின்னு. அடுத்த விஷயம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸு, ஃபினான்ஸு, லேபரு, நித்தி ஆயோக், ஆர்பிஐ, காமர்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரிலாம் கொண்டு வர திட்டங்கள் ஃபுல்லாக வந்து பினாக பார்த்துருக்கணும். முக்கியமாக இவங்க கொண்டு வர ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். வெறும் வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் இந்த மாதிரி மட்டும் ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் இந்தியாவில் கொண்டு வர ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வந்து பினாக பார்க்கணும். சரியா, அடுத்த முக்கியமான விஷயம் பட்ஜெட், யூனியன் பட்ஜெட்டும் பார்க்கணும், ஒன்றிய பட்ஜெட்டும் பார்க்கணும், தமிழ்நாடு பட்ஜெட் நீங்கள் வந்து பினாக பார்த்துருக்கணும். ஸோ பட்ஜெட் நம்ம சேனலில் வீடியோ வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தகவல்கள், டேட்டா, என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க, இல்லைனா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அப்புறம் மாதிரி வந்து வரும். பாவர்ட்டி இவ்வளோ வந்து பின்னாக இருந்திருக்கு இந்தியாவில், அண்ட் வாட்டர் வந்து பின்னாக 10ஆம் வந்து பின்னாக இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக வந்து பின்னாக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அந்த டேட்டா நம்பர் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்கனாமியில் கவர் ஆகிற விஷயங்கள். சயின்ஸ் அண்ட் டெக், ஃபஸ்ட்டு விஷயமே இவர் தான். என்னென்னா ஸ்பீஷியஸ் ஸ்பாட்டட், புதிய உயிரினங்கள் எங்கே வந்து பின்னாக வருது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸில் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் மேலே வந்து இப்போ அஸ்ஸாம் சைட்லாம் இருக்குல்ல, நார்த் ஈஸ்டில் இங்கெல்லாம் வந்து ஒரு புது வகையான தவளைகள் வந்து இப்போ எடுப்பாங்க, புது வகையான பாம்பு வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த பாம்புக்கு விஷம் இருக்காது, ஆனால் அப்போ விஷம் இருக்க மாதிரி வந்து பின்னாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷஸ்லாம் நீங்கள் வந்து பினாக பார்த்துருக்கணும். எல்லாமே நீங்கள் வந்து பினாக படிக்கணும். ரைட். அடுத்தது புதுசாக கண்டுபிடிப்புகள். இப்போ இன்னைக்கு தேதியில் முக்கியமான விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்லாம் ஒரு முக்கியமான டார்கெட்டாக வந்து போயிட்டுருக்கு இல்லையா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற விஷயம். இதை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பினாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இஷ்யூஸ், இப்போ சந்திராயன் வந்து பினாக அனுப்பியிருக்காங்க, அடுத்த வருஷம் ககனியன் வந்து பினாக அனுப்ப போகிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து பினாக கவர் பண்ணி பார்த்துருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ சந்திராயன் 3 அப்படின்னு சொல்லும் போது இதில் இந்தியா மட்டும் வந்து கிடையாது இல்லையா, இதில் வந்து நீங்கள் அமெரிக்கா பற்றியும் படிச்சிருப்பீங்க, ரஷ்யா பற்றியும் படிச்சிருப்பீங்க, சைனா பற்றியும் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்தியாவுக்கு இஸ்ரோ, அமெரிக்காவுக்கு நாசா, ஜப்பானுக்கு ஜாக்ஸா, அண்ட் ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் காஸ்மஸ் அப்புறம் மாதிரி பினாக வரும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நாடுகளோட அந்த அமைப்பும் நீங்கள் வந்து பினாக படிச்சிருக்கணும். ரைட். அடுத்த விஷயம் இராணுவம், டிஃபென்ஸு. டிஃபென்ஸில் இப்போ வந்து ரஃபேல் வந்து பினாக வாங்குகிறாங்க, அப்போ ரஃபேலில் வாங்கும் போது எங்கேருந்து வாங்கியிருக்காங்க, எதுக்காக வாங்கினாங்க, எவ்வளோ தூரம் வந்து பினாக பறக்கும், எத்தனை கிலோ வெயிட்டை வந்து பினாக சம்மந்துட்டு போகும், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பினாக பார்க்கணும். என்ன, எதுக்கு, எதற்காக, ஏன் வாங்கப்பட்டது, எங்கேருந்து வாங்கப்பட்டது, வாங்கினா என்ன நடக்கும், எல்லாமே நீங்கள் வந்து பினாக பார்க்கணும். இது டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேவா, ஜஸ்ட் அது மட்டும் கிடையாதுங்க, எந்த கண்ட்ரி கூட போய் அவங்க வாங்கினாலுமே ஃபுல்லாக வந்து பார்க்கணும். இந்தியாவில் உற்பத்தி பண்ணாலும் அதையும் நீங்கள் வந்து பினாக பார்த்துருக்கணும். சரியா, இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன், இந்தியா எதை டார்கெட் பண்ணுறாங்க, இப்போ ரஃபேல் ஃப்ரான்ஸ் கூட, பிரம்மோஸ் ரஷ்யா கூட, சந்திராயன் 3 ஜப்பான் பங்கு சில விஷயம் வந்து பினாக இருக்கும், அடுத்த வருஷம் 3 இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து வந்து பினாக பண்ண போகிறாங்க. அப்போ எல்லாமே நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி பார்த்துருக்கணும். சரியா, இன்டர்நேஷ்னல் லெவலில் சம்மிட்ஸ் ஆங்க, சார்க்கு, பிம்ஸ்டக்கு, G20, G7, பிரிக்ஸு அண்ட் SCO இந்த மாதிரி சம்மிட் நடக்குது அப்படின்னா அந்த சம்மிட் எல்லாமே எங்கே நடக்குது, என்ன தீம் வந்து பினாக வைக்கிறாங்க, யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ G20 இந்த வருஷம் இந்தியா தலைமை தாங்குறாங்க, அப்போ அதை பற்றி கேள்விகள் நிச்சயமாக வந்து பினாக வரலாம். எந்த மாதிரி வரும், G20
யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்தியா வந்து பின்னாங்க இல்லை இருக்குதா இல்லையா, எந்த வருஷம் இந்தியா வந்து தலைமை தாங்கினாங்க, இந்தியாவுக்கு முன்னாடி யார் தலைமை தாங்கினா பின்னாடி யாரும் தலைமை தாங்கினாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பின்னாக்க பார்த்துருக்கணும். இது இன்டர்நேஷ்னல் லெவலில். இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள்லாம் புக்ஸை பற்றி படிக்கணும், தலைவர்கள் விளையாட்டு விருதுகள் வந்து பின்னாக்க கொடுத்துருப்பாங்க, முக்கிய நாட்கள் இம்பார்ட்டன்ஸ் எய்ட்ஸ் டே அப்படின்ற மாதிரி வரும், பொல்யூஷன் டே அந்த மாதிரி வந்து வரும், முக்கிய நிகழ்வுகள், முக்கிய பிரமுகர்கள். ஓகே, இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் தாண்டி இந்த ஏரியா தான் அதிகமாக கேள்விகள் வர ஏரியா. ஸோ கிளியராக வந்து பின்னாக பார்த்துடணும். முக்கியமாக புக்ஸு, அவார்ட்ஸு, கேள்விகள் நிச்சயமாக வந்து பின்னாக வரும். அண்டு கான்ஃபரன்ஸு, ஸ்போர்ட்ஸ் வர அவார்ட்ஸ்லாம் கேள்விகள் அதிகமாக வந்து இடம்பெறும். ரைட், சரி, இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும் போது பேப்பர் படிக்கணும், நிச்சயமாக வந்து பின்னாக படிக்கணும். கிளியர். ஸோ பேப்பர் படிக்கிறதுல ஹிந்து ஆ தினமணி உங்கள் சாய்ஸ். எதுனா ஒரு பேப்பர் நிச்சயமாக வந்து பின்னாக படிக்கணும். தமிழ் இங்கிலீஷ் கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து பின்னாக ஓகே தான், நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட், நம்ம டெலிகிராம் சேனலில் பேப்பர் எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற பாயிண்ட் டெய்லியில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறது, எல்லாரையும்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை, ஒரு ரெண்டு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே வந்து பின்னாக பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு சேனலில் டிஎன்பிசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் யார் பெஸ்ட்டாக போடுறாங்களோ அதை ரெகுலராக வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? அடுத்தது மந்த்லி மேகசின். கிளியர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சங்கர் அகாடமியில் ஒரு பிடிஎஃப் வந்து நான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எந்த அகாடமி ஒரு பிடிஎஃப் கொடுக்குதோ எது பெஸ்ட்டாக இருக்கோ எதனால் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். கிளியர். மல்டிப்பிள் வந்து பின்னாக போகாதீங்க. அதாவது ஒரு புக்கை பத்து வாட்டி படித்தா தப்பு கிடையாது, ஆனால் பத்து புக்கை வாங்கி ஒரு வாட்டி படித்தா நிச்சயமாக டைம் மட்டும் தான் வந்து பின்னாக கிடைக்கும். ஸோ எதனால் ஒரு சோர்ஸ் மட்டும் போதுமானது தான். ஆனால் பேப்பரை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாதுங்க, பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வந்து பின்னாக படிக்கணும். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான முக்கியமான விஷயமாக வந்து பின்னாக இருக்குது. டாபிக் வைஸ் நான் வந்து பின்னாக நான் கொடுத்துருக்கேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு பேப்பரை வச்சு சாம்பிள் நான் வந்து காட்டுறேன், இந்த மாதிரி கொண்டு போகல அவர் விஷயம் அதை கொடுக்குறேன், இன்னும் கிளியராக வந்து பின்னாக புரியலாம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றின விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெலிகிராமை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.